10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, இந்த சீனியர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு அச்சாரத்தை, ஒரு பிள்ளையாசிரியை திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அதற்குரிய காரண காரியங்களும் சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு கடுமையாக உழைத்தவர் திரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களை வளர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், வளர்த்து ஆளாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து ஆளாக்கினாலும் கூட திரு துரைமுருகன் அவர்கள், எனக்கு எம்ஜிஆர் அனைத்தும் கொடுத்தார், ஆனால் எனக்கு தலைவர் என்னுடைய தலைவர் கருணாநிதி தான் என்று திரு துரைமுருகன் அவர்கள் சொன்னார். அப்படி தனக்கு தலைவர் கருணாநிதி என்று சொன்ன ஒரு நல்ல பிடிப்புள்ள ஒரு தலைவரை, ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற தலைவரை, 1000 பேருக்கு முன்பாக ஒரு சம்பந்தமில்லாத ஒரு 3வது மனிதர் அவமானப்படுத்துகின்ற வகையிலே ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் ஒரு சீனியர், பழைய மாணவர்கள், திறமை உள்ளவர்கள், அவர்களை எல்லாம் இன்னும் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற ஒரு வினா எழுப்புகிறார். அதை வினா எழுப்புகின்ற பொழுது திரு ஸ்டாலின் உள்பட அந்த மேடையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிரிக்கிறார்கள் என்று சொன்னால், தன் பக்கத்திலே அருகாமில் இருக்கின்ற 2வது நிலையில் இருக்கின்ற ஒரு தலைவரை அவர் அவமானப்படுத்துகின்றது போல் பேசுகிறாரே, நாம் சிரிக்கலாமா என்று அவர்கள் சிந்திக்காமல் சிரிக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் சொல்லித்தான் அவர் செய்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர் சொல்லித்தான் செய்திருக்கிறார். அப்படி சொல்லி செய்தவர் அதற்கு வழிமொழுவதைப் போல அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சியிலே அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த பொறியாளர் மேடையில் என்ன சொல்லுகிறார், நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள், நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை சொன்னபொழுது கரகோஷம் செய்து கைதட்டினார்கள், வரவேற்றார்கள். அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. எனவே மூத்தவர்கள் வழிவிட்டு எங்கள் கையை பிடித்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது, திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்ததை, அந்த கருத்தை ரஜினிகாந்த் சொல்லுகிறார், ரஜினிகாந்த் சொன்னதை வழிமொழிந்து திரு உதயநிதி சொல்லுகிறார். ஆக இந்த இயக்கத்திற்கு நீண்ட காலம் உழைத்த ஒரு நல்ல 2வது நிலை தலைவரை இந்த தந்தையும் மகனும் சேர்த்து அவமானப்படுத்துகிறார்கள். அது துரைமுருகன் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற அத்தனை முன்னணி தலைவர்களையும் அவமானப்படுத்துவதாகத்தான் பொருள். நான் இங்கே ஒரு கேள்வியை அவரிடத்தில் வைக்க விரும்புகிறேன். சீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகின்ற ரஜினிகாந்த் சொன்ன கருத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்களே, இந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு சீனியர், நீங்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு வெளியே செல்வீர்களா? அப்படி வெளியே செல்கின்ற பொழுது ஒரு திறமை மிக்க இளைஞரை முதலமைச்சர் ஆக்குவீர்களா? உன் தந்தை செய்த பணியை தானே நீங்களும் செய்வீர்கள். அப்படி உங்கள் தந்தை செய்த பணியை நீங்களும் செய்கிறீர் என்று சொன்னால், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குகிறீர் என்று சொன்னால், அந்த வழித்தோன்றலாக வருகின்ற உங்கள் 2வது நிலையில் இருக்கின்ற மற்ற தலைவருடைய பிள்ளைகள் இருக்கிறார், அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு அந்த மந்திரி அமைச்சர் பதவி கொடுப்பீர்களா? உங்களுடைய மகனை துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஆக்குறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெரியசாமி இருக்கிறார், திரு பெரியசாமி அமைச்சராக இருக்கிறார், அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவரை அமைச்சராக்குவாரா? இன்னும் நிறைய 2வது நிலையில் இருக்கின்ற தலைவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல்வேறு பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார், அவளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரா? தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் கருணாநிதி குடும்பம், அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின், அடுத்து அவருடைய வாரிசு திரு உதயநிதி ஸ்டாலின், இவர்கள் குடும்பத்திற்காக இந்த கட்சியை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற 2வது நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் இப்பொழுது அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை எந்த 2வது நிலை தலைவரும் சந்தித்ததே கிடையாது. புரட்சித்தலைவர் ஆட்சியில், புரட்சித்தலைவர் இருந்த காலத்திலும் சரி, புரட்சித்தலைவர் அம்மாவோடு இருந்த காலத்திலும் சரி, இன்று பொதுச்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, 2வது நிலை தலைவர்களை கொடுக்கின்ற மரியாதை திறம்பட கொடுத்து அவரிடத்திலே பணியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்றம் இருக்கிறார். இன்று காலையில் வந்து அது சம்பந்தமாக கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது தனியார் பள்ளியானாலும் சரி, அரசு பள்ளியானாலும் சரி, அந்த பள்ளியிலே ஒரு கேம்ப் நடைபெறுகிறது என்று சொன்னால்
அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய கல்வித்துறை அதிகாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார், சிஓ என்ன செய்கிறார், டிஓ என்ன செய்கிறார், ஏஓ என்ன செய்கிறார், கல்வித்துறையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா, நீண்ட காலமாக நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இதையெல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படி கேட்பதற்கு ஆள் இல்லாத சூழல் எப்படி உருவாகிறது என்று சொன்னால், இந்த நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை. இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி தான், திரு ஸ்டாலின் தான். இன்று நம்முடைய மாவட்டத்தில் பல பல்வேறு இடங்களில் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம், கஞ்சா. அந்த கஞ்சா விநியோகம் என்பது டீ கடையில் இருப்பது போல் வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாததுக்கு காரணம், இந்த கஞ்சா விற்பவர்களே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நபர்கள் தான் இருக்கிறார். அது மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி காவல்துறை என்ன செய்ய முடியும், காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த காவல்துறை உடனே டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்கள், மாற்றம் செய்கிறார்கள். இவ்வளோ பெரிய குற்ற நிகழ்வு நடப்பதற்கு ஆட்சியினுடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால் தான் இது போன்ற வன்கொடுமைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றே தெரிவித்துக்கொண்டேன். சார், நேற்று ஒரு நிகழ்ச்சியில் விஜயகாந்த் கூட்டணி இல்லாமல் தேர்தல் செய்திருக்காங்க. அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு, அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமையும். அதே போல் தான் 2024 சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. நாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட வெற்றி பெற்ற கட்சிக்கு எதிரான கட்சி என்ற ஒரு நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. 1 கோடி வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கின்றனா, அடுத்த தேர்தலில் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வலுவான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வருகின்ற 2026 அப்பொழுது நடைபெற இருக்கின்ற அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அன்றைய சூழ்நிலைக்கேற்ற யார் யார் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு கூட்டி அழைக்கப்பட்டு நாங்கள் தேர்வை சந்திப்போம் என்பதை தெரிவிக்கிறோம். சொல்லியிருக்கிறோம், உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு காரணக்கர்த்தாவாக இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களிலிருந்து பிரதிநிதியாக வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கத்தில் எந்த பிளவும் இல்லை, எந்த சிதறலும் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக பொதுச் செயலர் எடப்பாடியின் தலைமையின் கீழ் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு மீட்டிங்கில் செல்லவில்லை, ஆனால் காணொலி காட்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரை ஏமாற்று கேட்டாரா? அவரவர்கள் தெய்வம், அவர்கள் இஷ்டத்துக்கு போய் கூப்பிடுகிறார்கள். இப்போ நான் கூட தான் ஒரு இண்டு, நான் கூட நிறைய கோயிலுக்கு போகிறேன், கூப்பிடுறேன். நான் அது அரசியல் மேடையில் வச்சுக்கிறேன் என்ன, அது என் தனிப்பட்ட என்னுடைய மனதிற்கு என்னுடைய ஆன்மாவிற்கு ஒரு சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு இடம் என்று கருதி நான் அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். அதே போல் தான் இஸ்லாமிய பெருமக்களும் அவர்களுக்கு தேவையான மதத்தில் அவர்கள் வந்து கொண்டு அவர்களோட சாந்தி அடைய வேண்டும் என்று அங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தான் கிறிஸ்துவ மத மக்களும், அதே போல் தான் பௌத்தர்களும், அதே போல் தான் சீக்கியர்களும். இப்படி பல்வேறு மதங்களினுடைய உணர்வுகள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் தொழுகையோ குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அரசியல் கலப்பது என்பது தேவையற்ற ஒன்று. அமைதியாக இருக்கின்ற ஒரு நாட்டில் இப்பொழுது பிளவுபடக்கூடிய ஒரு சூழல் வருது என்று சொன்னால், தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் மதத்தை கையில் எடுத்துக் கொள்வதால் தான் இவ்வளவு பிரச்சனை வருது. தேர்தல் வாக்கு எப்படியாவது மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் போடுகின்ற நாடகம். அவருடைய தந்தைக்கு விளையாடுங்கன்னு ஒரு மகன் விரும்புகிறாரு. தமிழோ இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் மேடையிலலாம் இந்த ரஜினிகாந்த் வச்சு கூட இவங்க நிறைய பேசினாங்க. இது மாதிரி உலகத்தில் எந்த தலைவர்களுக்குமே நடத்தலை, விழா எடுக்கலை, எந்த தலைவர் எடுக்கலை அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு விழா எடுத்து தான் மகன் எடுக்கலை, 100 ஆண்டு விழா எடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மகன் எடுக்கலை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டன் எடுத்தார். அப்படி தொண்டன் எடுத்த அந்த விழாவில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 100 ஆண்டு விழா கொண்டு அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்தார் திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்.
இதுதான் தான் ஏற்றுக்கொண்ட தலைவர்களுக்காக தான் செலுத்தக்கூடிய அஞ்சலி. ஆனால் திரு ஸ்டாலின் அவர் தன் தந்தைக்காக எடுக்கிற அந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணார், அங்கங்கே கட்டிடத்தை கட்டி கலைஞர் நூலகம் அந்த நூலகம் இந்த நூலகம் தான் வச்சார். வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா? அப்பனுக்கு மகன், பாட்டனுக்கு பேரன், இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு நாட்டை ஏமாற்றிக்கிட்டு தன் அப்பனுக்கும் பாட்டனுக்கும் விழா எடுத்துகிட்ருக்குறாங்க. இதுக்கு சைன்செக் போகிறது இந்த ரஜினிகாந்த் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து தாளம் கொடுக்கணுங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த நாணயம் வெளியே போது தெரிஞ்சுக்கணும், அவர் ஏதோ ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரா, வேறு எதுனா படிச்சிருக்காரா? இப்போ இவர் கையில் இருக்கிற மாதிரி பேசிட்டுருக்காரு. இப்போ நிர்வாகமையாது மத்திய அரசில் வந்து நாணயம் வெளியிடுற நிர்வாகம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, யார் கேட்டாலும் கொடுக்கணும் அவங்க, அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நாம்ஸ் பிரகாரம் இருந்தாங்கன்னா நீ நாணயத்தை வெளியிட்டு போகலாம், போஸ்ட் ஸ்டாம்ப் பேப்பரை வெளியிட்டு போகலாம். எத்தனையோ பேர் கணிச்சிருக்காங்களே. அது மாதிரி ஒரு முதலமைச்சராக தன் தந்தைக்கு வந்து நாணயம் ஒன்று சொல்லிட்டு 100 ரூபாய் நாணயத்தை வந்து அவன் மகன் கேட்குறாரு. மகன் கேட்டால் வந்து மத்திய அரசு சொல்லுது, அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தது தமிழ்நாடு அரசு தான் அந்த விழாவை எடுக்குது. பொய் சொல்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். கடுமையான ஒரு முறை முதலமைச்சர் தப்பு தப்பாக பேசுகிறாரு. ஏன் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் தானே? ஆமாம், என் தந்தைக்கு நான் விழா எடுத்து மத்திய அரசுலேயே இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் கேட்டேன், அவன் கொடுத்தாங்க. நான் கொடுத்த பின்னாடி மத்திய அரசுலேருந்து ஒருத்தர் கூட்டணும்னு நினச்சேன். அப்படி கூட்டும்போது அவர் ரெண்டாவது இடத்துல இருக்கிற ராஜ்நாத் சிங் கூட்டம் அவர் வரேன்னு சொன்னார். வரேன்னு சொன்னது நான் விழா எடுத்தேன், தமிழ்நாடு அரசு தான் விழா எடுத்துச்சு, சொல்ல வேண்டியதானே? ஏன் அவர் வெக்கப்படுற, ஏன் கௌரவத்து குறையுது அவனுக்கு? ஒப்பனுக்கு வந்து மத்திய அரசு வந்து விழா எடுக்கணுன்ற அளவுக்கு உங்கள் அப்பா வந்து ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நீ தான் விழா எடுத்துட்டுருக்குற. அப்பளுக்கு புள்ள விழா எடுத்துட்டுருக்குற, வேறு யாரும் எடுக்க கிடையாது. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவன் தொண்டை எடுத்திருக்கான். திரு கருணாநிதிக்கு வந்து துரைமுருகன் எடுத்திருந்தான்னா பாராட்டியிருப்பேன். ஆனால் எடுத்தது திரு மு க ஸ்டாலின், அவங்க மகன். அதுக்கு வழி முடிஞ்சது உதயநிதி ஸ்டாலின் பேரன். இதை வச்சுக்கிட்டு நீ வந்து ஏதோ எங்கள் பாப்பா வழிகாட்டி அது காட்டின வழிகாட்டியவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் வழிகாட்டியவர் தர்மவீரர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா. இந்த 4 ஆண்டுகளில் திறம்பட ஆட்சி நடத்தி பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. நடிகர்கள்